இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் 65 தாங்க பார்க்க போறோம். வீட்ல உள்ள பொருளை வச்சு சிக்கன் 65 எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் 65 தாங்க செய்ய போறோம். அதுக்கு நான் எலும்பு இல்லாம ஒரு கால் கிலோ இருக்கும் சின்ன சின்ன பீசஸா எடுத்து வச்சிருக்கேன். இது மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு கழுவி எலும்பு இல்லாம தாங்க எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எலும்போட சாப்பிடுறீங்களா இருந்தா அதுவும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நான் நல்லா சத பீசஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சின்ன சின்ன சைசஸ்லாங்க கட் பண்ணியிருக்கிறேன். இதோட என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறாங்க. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அதிகமாக போட்டாலும் காரம் அதிகமாகிடும். கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புதினா இலை இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இவ்வளோதான். எந்த பொருளுமே கடையில் வாங்கின மசாலா அப்படிலாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். வீட்டில் உள்ளதை வச்சுவே செய்யுங்க, அதுவே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டையும் இந்த புதினா இலையும் சேர்த்து மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண பிறகு தான் இந்த சிக்கன்லாம் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ இஞ்சி பூண்டு புதினா இலை எல்லாமே அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கடுத்து ஒன்றே ஒன்று தான் இந்த முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவு எல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அது ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அல்லது மஞ்சக்கருவு ஒரு மாதிரி வெள்ளைக்கருவு ஒரு மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்கும். இப்போ இதில் எல்லாமே ஆட் பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டு போட்டிருந்தேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தால அது போட்டுருதேன். முட்டை ஆட் பண்ணிடலாங்க. இருக்கிற எல்லாத்துக்கும் 1 by 1 எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கர்டு போடுறோம். லெமன் ஜூஸ் 1/2 லெமன் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஜூஸ் ஊற்றிடுறேன். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. தேவைக்கேற்ற உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வேலைன்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. எல்லா மசாலாவும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டேன்னா ஆட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியா. இதை நம்ம உடனடியாகவும் சுட முடியாது. இதை நல்லா நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு ஊற விடுறீங்களோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு கூட சுடலாம். எவ்வளோ டைம் ஊற விடுறதுக்கு அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ எனக்கும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை எடுத்து வச்சிட போகிறேங்க. ஒரு 2 hours கழிச்சு தான் இதை எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அது சூடாகிக்கிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோம் எல்லாமே. இது நான் ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க. அதுக்கடுத்து தான் செய்ய போகிறேன். எண்ணெய் சூடாகவும் நம்ம இது ஒரு பீஸாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். சிக்கன் பொறிக்கிறதுக்கு எப்போவுமே அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த எண்ணெயை அடுத்து நம்ம வெஜ்ஜி குழம்பு எதுலேயுமே நம்ம போட முடியாது. சிக்கன் குழம்புல மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி அதை பொறிச்சு எடுத்துக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ணுவோம்ல. இது நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டுங்க. இப்போ எண்ணெயும் சூடாகிட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் நல்லா ரெட்டாக வேணும் அப்படின்னு கடையில் பார்த்துருக்கீங்க. அப்படி ரொம்ப கலர் வேணும்னா கேசரி பவுடர் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணாவே நல்லா கலர் கிடைக்கும். நான் ஆட் பண்ணலங்க, நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கலரு காண்டி நான் எதுவுமே ஆட் பண்ணல. இதில்
இது ஒரு தடவை போட்டாச்சுங்க, கொஞ்சம் வேகம் தள்ளி வெயிட் பண்ணலாம். எந்த பிறகு இதை கொஞ்சம் திருப்பி போட்டு விடலாம். இப்போ அது நல்லாவே வெந்துட்டுங்க. ஒரு சைடு லைட்டாக ஒரு ஒரு பிசை திருப்பி போட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு 2 நிமிஷம் எடுத்துடலாம். நல்லாவே கலர் மாறிச்சு எனக்கு ஒரு சைடு. நல்லாவே வெந்துட்டுங்க. எடுக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு நான் எடுக்கிறோம். நல்லா கலர் மாறிது பார்க்கவே. எல்லாமே எடுத்தாச்சு. இது சும்மா வாசத்துக்காண்டி கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது உங்களுக்குலாம் ஓகே பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்கிறதுனால நான் வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு சின்னோண்டு லெமன் தான் புளிகிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தக்கன நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். சாஸ் இருக்குங்க, டொமேட்டோ சாஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். சாஸ் தொட்டு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.